நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட முன்னாடியே எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டே. அந்த மிஷன் அவனால மட்டும்தான் செய்ய முடியும். இட்டாச்சி உச்சியா தன்னோட சொந்த கிளானையே மொத்தமா அழிச்சவன். லீஃபிலே இட்டாச்சி அவனோட சொந்த கிளானுக்கே ஸ்பையா அனுப்புனாங்க. ஆனா இட்டாச்சியோட அப்பா உச்சியா கிளானுக்காக அவனை லீஃப் வில்லேஜுக்கு ஸ்பையா அனுப்புனாரு. இட்டாச்சி ஒரு டபுள் லீஃப் வில்லேஜுக்கு நீ விசுவாசமா இருக்கிறத நினைச்சுனா பெருமைப்படுறேன். உச்சியா கிளானையே மொத்தமா அழிச்சவனாகவும் அவன் ஒரு துரோகியா வெளியே காமிச்சுக்கிட்டான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவனோட தம்பிய காப்பாத்தணும்னு நினைச்சான். நீ என்ன கொல்லணும்? நான் என்ன வெறுக்க ஆரம்பி சாசுகே. உணர்ச்சிகளோட வர சாதாரண வாழ்க்கையில் அது கிடைக்காது. ஒரு நாள் என்ன மாதிரியே உனக்கும் பவர்ஃபுல்லான கண்ணு கிடைக்கும். அப்போ என்ன தேடி வா. மன்னிச்சிரு சாசுகே, இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ பவர்ஃபுல்லா மாறிட்ட சாசுகே. நீ என்ன கடந்து போய் தான் ஆகணும் சாசுகே. ஆனா என்னைக்கும் உன்னை விட்டு நான் பிரிய முடியல. என்ன நிக்க முடியும் சாஸ்கே. நீ இதுக்கப்புறம் செய்ய போறது நல்லதோ இல்ல கெட்டதோ, நீ எப்பவுமே என்னோட செல்ல தம்பிதான். நீ பிழைச்சுக்காகவும் உலகத்தோட அமைதிக்காகவும் வாழ்ந்த இட்டாச்சி உச்சியோட மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வரணும். என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன் சாஸ்கே. நருட்டோ ஷிப்புடன் இட்டாச்சியின் மறைக்கப்பட்ட கதை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வருமா? நீ ரொம்ப நல்லவன் இட்டாச்சி உச்சியா.